ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாங்களா? இங்கே பாருங்க, நான் வந்து கருப்பு மூக்கல்ல இந்த சுண்டல், அப்புறம் வெள்ளை மூக்கல்ல, இது எல்லாமே வந்து ஒரு கால் கிலோக்கு மேலே எடுத்து ஊற வச்சு ஒரு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். காலையில் ஒரு ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இங்கே பாருங்க, வெந்திருக்கு, எல்லாமே வெந்துடுச்சு பாருங்க. இது இது மாதிரி பட்டாணி, இது எல்லாமே இது கதம்ப, இது தான் நான் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா குருமா செய்ய போகிறேன். அதுக்கு வந்துட்டு இங்கே பாருங்க, இது வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க, எண்ணெய் போட்டுக்குங்க. நான் வந்து இங்கே பாருங்கள், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். என்கிட்ட இதான் இருந்தது, அதனால் நான் இது எல்லாமே எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் இது உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்க, நான் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான். இங்கே பாருங்கள், எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ வந்து லவங்கம், பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி பூ, ஒரே ஒரு ஜாபத்ரி எல்லாம் போட்டு, சோம்பு கொஞ்சம், இது எல்லாமே போட்டு, இந்த இலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு நாலு நாலு பச்சை மிளகா, வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடியாகவும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைஸாகவும் போட்டு வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஒரு நாலு தக்காளி வந்து பியூரி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, இது வந்து இந்த மாதிரி பியூரி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா வதக்கட்டும். நமக்கு மறுபடியும் விசில் விட போகிறோம். இது வந்து நம்ம சுண்டல் விசில் விட்டுருக்கோமே, ஒன்றும் ஆகாது, மறுபடியும் குழஞ்சிருமோ அப்படிலாம் நினைக்காதீங்க, ஆகாது. இது நம்ம வந்து நார்மலாக தான் எடுத்திருக்கோம், அதனால் வந்து நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் ஒன்றும் ஆகாது. இது நல்லா வதங்கட்டும். நமக்கு இந்த பேஸ்ட் வந்து நம்ம இப்போ இதை ஊற்றுறதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் அரைக்கணும். ஒரு பத்து பாதாம், ஒரு பத்து முந்திரி, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கசகசா, தேங்காய், சோம்பு, இது எல்லாமே வந்து தேங்காய் கொஞ்சம் எனக்கு ட்ரையாக இருந்தது, அதனால் எல்லாமே தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது பாதாம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. முந்திரி வந்து இப்போ இருந்தால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இது நான் வீட்லேயே அரைச்ச பேஸ்ட்டு, நான் இது வந்து வீடியோ எடுத்திருக்கேன், இதுவும் வரும் பார்த்துக்குங்க. இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு போட்டு அரைச்சிருக்கோம். எல்லா வீடியோவிலும் சொல்லிகிட்டே இருக்கேன் நான் இதை. நம்ம வீட்லேயே அரைச்சி செஞ்சால் நல்லது இல்லைங்களா? கொஞ்சம் புதினா, ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சம் மல்லி, இதையும் போட்டுருங்க. நல்லா வதக்குங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வெங்காயம் இந்த இதெல்லாம் வதங்கிடுச்சு நமக்கு. இந்த தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, இந்த மாதிரி பியூரி பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து குருமா வந்து நமக்கு குழம்பு வந்து நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இது நமக்கு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் இதுலேயே நம்ம வந்து இந்த தக்காளி பியூரி பண்ணோம் பார்த்திங்களா, இதுலேயே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இதை தேங்காய் வேணால் இன்னும் கூட நீங்கள் நிறைய போட்டுக்கங்க, எனக்கு இது போதும், நான் இது பண்ணுறேன். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துடலாம். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன். நம்ம மிளகாவும் போட்டிருக்கோம். சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் கிட்ட போடுறேன். அதே மாதிரி தனியாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து நம்ம காய் சேர்த்துக்க போகிறோம். இது போட்டுட்டு வதக்கிட்டு இந்த காய் இதை பாருங்கள், இதை கட் பண்ணி வச்சுக்கணும் இல்லைங்களா? இது எல்லாமே இதில் சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம அது கூட கொஞ்சம் வதங்கணும். இந்த ராஸ்மல்லும் போகும், நமக்கு இதுவும் வதங்கி வரும். நீங்கள் இதில் காலிஃப்ளவரு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் போடலாம். என்கிட்ட இந்த மூணு காய் தான் இருந்தது, அதனால் நான் இந்த மூணு தான் போட்டிருக்கேன். நீங்கள் எதுவாக இருந்தாலும் போட்டுக்கலாம். நல்லா தண்ணியில் போட்டு இது பண்ணிடுங்க. இது வதங்கட்டும் நமக்கு நல்லா. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம சுண்டல்லையும் உப்பு போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் உப்பு இருக்குது. கொஞ்சமாக ஜீரா பொடி போட்டுக்கலாம். நல்ல காலியை அடிச்சு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இந்த சுண்டல் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த சுண்டல் கம்மியாக வேணால் கூட போட்டுங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்கன்றதுக்காக நான் நிறைய போடுறேன். இது ஆனால் வேக வச்சுட்டு போடுங்க. இந்த வேக வைக்காமல் போட்டால் இதுவாக இருக்கும். தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருப்பேன் போடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு வந்து இதாகணும். இங்கே கொஞ்சம் ஒரு ஒரு சொம்பு ஃபுல்லாக அப்படியே ஊற்றிருக்கேன். இது வந்து விசில் போட்டு ஒரு மூணு விசில் நம்ம விடலாம். இது ஒரு மூணு விசில் விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு சுண்டல் ஆல்ரெடி வெந்துடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் பெருசு பெருசாக போடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த காய், கேரட், பீன்ஸ் தானே நமக்கு வேணும், அதனால் சீக்கிரம் வெந்துடும். ஒரு மூணு விசில் விட்டால் போதும். இது விசில் போட்டு மூணு விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதான், இது பார்க்கலாம்.
இங்க பாருங்க பிரஷர் போயிடுச்சு. நம்ம வந்து ஓபன் பண்ணலாம். தெரியுதுங்களா? நல்லா கிட்ட வந்து பாத்து தண்ணி நமக்கு இந்த இந்த இது இருந்தா போதும் நமக்கு. நான் வந்து அடுப்பு சிம்ல வச்சிருக்கேன். இப்ப நம்ம பேஸ்ட் போட்டோம் இல்லைங்களா, இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். நீங்க ஊத்தி சாப்பிடுற மாதிரி வச்சாலும் ஓகே தான். இங்க பாருங்க கலர் எவ்வளவு அழகா மாறி இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கும். அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் இது பண்ணி இதில் போட்டுருங்க. ரொம்ப ரொம்ப தண்ணியாக வைக்கல, இந்த அளவுக்கு தான் வைக்கிறேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே போடலை, சிக்கன் மசாலா போட்டிருக்கோம். இதில் ஒரு நல்லா கொதிக்கட்டும், ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொதிச்சு என்ன பிரிஞ்சு வருது பாருங்க. இப்போ வந்து கொத்தமல்லி தழை தூவிக்குங்க, அவ்வளோதான். நான் வந்து இப்போ வந்து நெய் சாதம் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் ரைஸும் வச்சுருக்கேன். நான் வந்து அது ஒயிட் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும் இது. நீங்கள் சப்பாத்தி தோசை குருமா எதுக்காகவும் நல்லாயிருக்கும். நான் வந்து நீங்கள் நெய் சாதம் இங்கே பாருங்கள் இதை கட்டுறேன். இதுவும் வீடியோ எடுத்திருக்கேன் வரும். சிம்பிளான நெய் சாதம், இது கூட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்க அப்படியே இந்த அளவுக்கு இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது. காரம் உப்பு எல்லாமே அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெய் சாதம், வெஜ் குருமா, மூக்கெல்லாம் இதெல்லாம் போட்டு செஞ்சது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.